அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு அக்டோபர் 31ஆம் தேதி உலக புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் ஜான் கீட்ஸ் வேளக்கிழமை இன்றைக்கி பிறந்திருக்கிறாரு. குறுகிய காலமே வாழ்ந்தாலும் ஆங்கிலேய இலக்கியத்தில், அதாவது ஆங்கில இலக்கியத்தில் மாபெரும் சாதனை படைத்து உலக அளவில் புகழ்பெற்ற கவிஞர் என்ற பெயரை பெற்றவர் ஜான் கீட்ஸ். இவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆங்கில கவிஞர், போயட். இவரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆங்கில இலக்கியம் படிப்பவர்களுக்கு மிகவும் முக்கியம். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் 1795 பிறந்தார். லண்டனில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் இந்த வாரத்தில் இல்லை, கிட்டத்தட்ட போன சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ பார்த்தீங்க அப்படின்னா, அது ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டின்ற அந்த யூனிவர்சிட்டி பேரை மன்னிக்கவும், அதை வெரிஃபை பண்ணிக்கங்க, இந்து தமிழ் திசை நாளடியில் வந்தது. லண்டனில் படிக்க போயிட்டு அங்கே ஆங்கில இலக்கியம் முனைவர் பட்டம் கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவியை வந்து தகுதி நீக்கம் செய்திருக்கிறது. அதற்கு அந்த பல்கலைக்கழகம் XYZ ஏதோ ஒரு பல்கலைக்கழகம் அந்த தமிழக மாணவி அவங்களுடைய கல்வித் தகுதி வந்து வருடாந்திர அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படும், அதாவது அவங்களோட ப்ராக்ரஸ், ஆராய்ச்சி ப்ராக்ரஸ், அந்த PhD முனைவர் பட்டம், அந்த வருடாந்திர ப்ராக்ரஸில் வந்து முன்னேற்றம் இல்லை அப்படின்றதுனால அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு மாஸ்டர் டிகிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, அதாவது கல்வித் தகுதி இறக்கம் செய்திருக்கிறார். அப்போ அதெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் நம்ம அந்த இலக்கியவாதி ஆங்கில கவிஞரையும் பார்க்குறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் 1795 பிறந்தார். 9 வயதிலேயே தந்தை இறந்து விட்டார். சிறிது காலம் தாயையும் இழந்தார் சிறிது காலத்தில். இதனால் அவரும் சகோதரர்களும் எட்மாண்டனில் உள்ள பாட்டி வீட்டில் வளர்ந்தனர். இருக்கிற ஏகப்பட்ட பயல்க மிகப்பெரிய சாதனையாளர்லாம் பாட்டி வீட்டிலாம் வளர்ந்துருக்காங்க. அப்போ தொந்தரவு தாங்க முடியாமல் கூட அப்போ அத்தா தொந்தரவு. என்ஃபீல்டு நகரில் ஆரம்ப கல்வி கற்றார். இளம் வயதிலேயே துன்பங்களை சந்தித்ததால் வாழ்க்கை பற்றியும் அதன் துயரங்கள் பற்றியும் நன்றாகவே புரிந்து வைத்திருந்தார். சிறுவயது முதலே இலக்கியம் கவிதைகளில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார். ஏராளமான நூல்களை படித்தார். சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதால் மருத்துவ படிப்பில் சேர்ந்தார். மருத்துவத்தோடு இலக்கியங்களையும் ஆழ்ந்து கற்றார். வகுப்பில் பேராசிரியர் பாடம் நடத்தும் போது இவர் தனது குறிப்பேட்டில் கவிதைகள் எழுதி கொண்டிருப்பாராம். இதை அவரது சக மாணவரான ஹென்றி ஸ்டீபன்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மருத்துவ குறிப்புகளை கூட இவர் கவிதையாக எழுதுவது உண்டு. ஒரு முறை தனது நோயாளியின் பேண்டேஜ் மீது நீண்ட கவிதையை எழுதினாராம். இதை மருத்துவமனையே வேடிக்கை பார்த்தது. இதையும் ஹென்றி ஸ்டீபன்ஸ் கூறியிருக்கிறார். இவர் இங்கிலாந்தின் பிரபலமான அறுவை சிகிச்சை நிபுணர், ஆராய்ச்சியாளர் ஆவார். யார் இந்த ஹென்றி ஸ்டீபன்ஸ்? கீட்ஸ் எழுதிய முதல் புத்தகம் பெரிதாக கவனம் பெறவில்லை. இதனால் சோர்வு அடைந்தவர் நண்பர்களிடம் வழியே சென்று கவிதையை காட்டி அபிப்பிராயம் கேட்டுக்கொண்டார். அப்போதும் யாரும் கண்டுகொள்ளவில்லை. சிலர் கடுமையாக விமர்சித்தனர். இதனால் அவமானம் அடைந்தார். அதனால் இது புதிய பாணியை பின்பற்றுமாறு இதுதான் புதிய பாணியை பின்பற்றுமாறு அவரை தூண்டியது இந்த புறக்கணிப்பு தான். இவரது அடுத்த கவிதை தொகுப்பான எண்டிமியான் புகழ்பெற்றதோடு இவரை முக்கிய இளம் கவிஞராக அடையாளம் காட்டியது. இவரது டு ஆட்டம் என்ற கவிதை உலக புகழ்பெற்றது. இசபெல்லா, தி ஈவ் ஆஃப் செயின்ட் ஆக்சன்ஸ், ஓட் டு ஏ நைட்டிங்கல் மற்றும் ஹைப்பரியான், லாமியா உள்ளிட்ட கவிதைகள் பிரபலமானவை. பெரும்பாலும் உணர்ச்சி பூர்வமான காதல் கவிதைகளையே எழுதுவார் இவர். அவற்றை படித்த பெண்கள் கவிதைகளில் வரிகளில் மயங்கி இவரை மானசீகமாக காதலித்தார்களாம். தனிமையையும் இயற்கையும் அவர் புரிந்து கொண்ட விதம் அபூர்வமானது. இவர் எழுதிய கடிதங்கள் இவரது வாழ்க்கை குறிப்பு போலவே இருந்தன. அவை கவிதை நடையுடன் திகழ்ந்தன. இவர் தனது சகோதரர்கள், சகோதரி, நெருங்கிய நண்பர்களுக்கு பல்வேறு தருணங்களில் எழுதிய கடிதங்கள் தான் இவரது வாழ்வுக்கும் ஒரு கவிஞனாக இவரது வளர்ச்சிக்கும் ஆதாரங்களாக விளங்கின. இவரது கடிதங்களை ஆதாரமாக கொண்டு பிரைட் ஸ்டார் என்ற படம் தயாரிக்கப்பட்டது.
குறுகிய கால வாழ்க்கையில் தனது கவிதைகள் மூலம் உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்தவரும் ஆங்கில கவிதை உலகின் அடையாள சின்னமாக போற்றப்பட்டவரும் ஆங்கில இலக்கியத்தின் பொற்காலமாக கருதப்படும் ரொமாண்டிக் காலப்பகுதியின் முக்கிய கவிஞருமான ஜான் கீட்ஸ் 26 வயதில் 1821 ஆம் ஆண்டு 26 வயதிலேயே மறைந்து விடுகிறார். நன்றி, வணக்கம்.